ஆரோக்கியம்னா உடம்பு நல்லா இருக்கிறது மட்டும் இல்ல, மனசும் நல்லா இருக்கணும். அதுதான் உண்மையான ஆரோக்கியமும் கூட. உடம்பு நல்லா இருக்க எக்ஸசைஸ் பண்ணலாம், மனசு நல்லா இருக்க தியானம் பண்ணலாம். அட யாருங்க ரெண்டும் பண்றது அப்படின்னு சொல்லி சலிச்சுக்கிறவங்களுக்கு உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாகவும் ஸ்ட்ராங்காகவும் வச்சுக்க உதவுற யோகாவை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அப்படி என்ன யோகான்னு யோசிக்கிறீங்களா? அதுதான் வீரபத்ராசனம். இதை இங்கிலீஷ்ல தி வாரியர் போஸ்ட்னு சொல்லுவாங்க. முதல்ல வீரபத்ராசனம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தோள்பட்டைகளை நேராக வச்சு ரெண்டு கைகளையும் பக்கவாட்டில் நீட்டணும். உள்ளங்கைகள் தரையை பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு பாதத்தை 90 டிகிரி திருப்பி இன்னொரு காலை நீட்டி பாதங்களை தரையில் அழுத்தணும். இந்த பொசிஷனில் 30 செகண்ட்ஸ் இருக்கலாம். இதை பண்ணும்போது வலிச்சா ஒரு சில செகண்ட்ஸ் மட்டும் நின்றுட்டு மறுபடியும் பழைய பொசிஷனுக்கு வந்துடலாம். தினமும் காலையில் பண்ணால் ரொம்ப நல்லது. நாளுக்கு நாள் யோகாவோட டைமிங் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த யோகா பண்ணுறது மூலமாக தசைகள் வலிமையாகும், உடம்போட விரைப்புத்தன்மை நீங்கி உடல் லேசாகும், முழங்கால் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சரியாகி கால்கள் வலுவாகும், கழுத்து வலி இடுப்பு வலி நீங்கும், கொழுப்புகள் கரையும், தொப்பையும் குறையும், மென்டல் டிப்ரெஷன்லாம் குறைஞ்சி மனசும் நல்லா இருக்கும், உடலும் நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் பல சூப்பரான டிப்ஸ் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸ்டே டியூன் வித் நியூஸ் TN ஹெல்த் குரு.